செயின்ட் மதர் திரேசா என்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி. கெட் என்ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜினியரிங் த்ரூ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்கில் நேற்று நடந்த போட்டிகளில் இந்தியர்கள் பலர் வெற்றியை வசமாக்கியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டனில் ஜே பிரிவில் இடம்பெற்றுள்ள பி வி சிந்து இஸ்ரேல் வீராங்கனை செனியா பொலிக்ரோபாவை எதிர்த்து விளையாடினார். இந்த போட்டியில் 21-7, 21-10 என்ற நேர் கேம்களில் சிந்து வெற்றியை தன்வசப்படுத்தினார். 6 நிலை வீராங்கனையான சிந்து அடுத்த ஆட்டத்தில் ஹாங்காங் வீராங்கனை சியுங்யன் ஈயை எதிர்த்து விளையாடுகிறார். ஒவ்வொரு பிரிவிலும் 3 பேர் இடம்பெற்றுள்ள நிலையில் முதலிடத்தை பிடிப்பவர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறுவர். இது நாக் அவுட் சுற்றாக நடைபெறும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றில் வென்றார். உலக தரவரிசையில் 32வது இடத்தில் உள்ள உக்ரைன் வீராங்கனை மார்கெட்ராவை எதிர்கொண்ட நிலையில் அவருக்கு கடும் சவால் அளித்தார் மணிகா பத்ரா. முதல் இரு கேம்களை இழந்த நிலையில் அடுத்த இரு கேம்களை வென்ற மணிகா பத்ரா கடைசி இரு கேம்களையும் வென்று 4-3 என வென்று மார்கெட்ராவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உலக அரங்கில் 16வது இடத்தில் உள்ள மால்டோவா நாட்டைச் சேர்ந்த சோபியாவை எதிர்கொள்கிறார். ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனை மேரிகோம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். 51 கிலோ ஃபிளைவெயிட் எடைப்பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்றில் மேரிகோம் டொமினிகா குடியரசு வீராங்கனை ஹெர்னாண்டஸ் கார்சியா மிகுவேலினாவுடன் மோதினார். இப்போட்டியில் தம்மைவிட 15 வயது குறைவான வீராங்கனைக்கு எதிராக மேரிகோம் நேர்த்தியான குத்துக்களை பதித்தார். விறுவிறுப்பு நிறைந்த இந்த போட்டியில் 3 சுற்றுகளின் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் 4-1 என்ற கணக்கில் மேரிகோம் வெற்றியை வசப்படுத்தினார். செயின்ட் மதர் திரேசா என்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி. கெட் என்ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜினியரிங் த்ரூ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ்.